வெல்கம் டு எஸ்எம்எஸ் பிளாக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப்பிள் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து ஓடிபி வரல அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து மொபைல் ஓடிபி வந்து அது வந்து இன்கரெக்ட்னு வருது, மெயில் ஐடி ஓடிபி வந்தால் அதுவும் இன்கரெக்ட்னு வருது அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ஃபுல்லாக எப்படி சரி பண்ணணும், அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு கொடுத்துக்குங்க. நம்ம சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு தேங்க்ஸ் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணிங்க. இதோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக பாருங்கள் அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் ஃபுல்லாக தெளிவாக போடுறேன். இப்போ நான் வந்து இந்தியாவில் இருக்கேன், இந்தியானு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் முன்ன போடும்போது குவைத்தில் இருந்தேன், ஒரு வீடியோ போட்டிருந்தேன், குவைத் நாட்டில் இருக்கும்போது போட்டிருந்தேன். இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்துட்டேன். இதில் வந்து டேட் ஆஃப் பர்த் போட்டுக்குங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து. டேட் ஆஃப் பர்த் போட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி. இப்போ வந்து மெயில் ஐடி வந்து ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க, ஏற்கனவே வந்து நீங்கள் மெயில் ஐடி இதில் வந்து ஆப்பிள் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, அந்த மெயில் ஐடி போடக்கூடாது. இப்போ இதுக்குன்னு வேறு தனியாக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க, கிரியேட் பண்ணிவிட்டு அந்த மெயில் ஐடி அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஏற்கனவே நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணிங்கன்னா அந்த மெயில் ஐடி அப்செட் ஆகாது. இது நான் வேறு மெயில் ஐடி போட்டிருக்கேன். மெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு வந்து மெயில் ஐடி பாஸ்வேர்டு போடக்கூடாது. இதில் வந்து ஆப்பிள் ஐடிக்குன்னு ஒரு புது பாஸ்வேர்டு போடணும். ஃபஸ்ட் லெட்ரு வந்து கேபிட்டல் லெட்டரில் போடணும். ஃபஸ்ட் லெட்ரு கேபிட்டலில் மாற்றிட்டு ஃபஸ்ட் லெட்ரு மட்டும் கேபிட்டலில் போடுங்க. உங்கள் பேர் போட்டுக்கலாம், உங்கள் பேரோ அல்லது ஏதோ ஒரு ஞாபகமாக வச்சுக்கிற மாதிரி ஒரு இது ஃபஸ்ட் லெட்ரு கேபிட்டலில் மாற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்மால் போடலாம். ஸ்மால் லெட்ரு டைப் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லெட்ரு டைப் பண்ணிவிட்டு நம்பர் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் லெட்ரு கேபிட்டலு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்ரு, அதுக்கப்புறம் நம்பரு, நம்பருக்கு அப்புறம் அட்டு அந்த இது ஏதோ ஒன்று போடலாம். அதை போட்டு டன் பண்ணுங்கள். சைடில் டன் இருக்குல்ல, டன் கொடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு திரும்ப அதே இப்போ எப்படி போட்டிங்களோ அதே மாதிரியே போடுங்க. ஃபஸ்ட் லெட்ரு கேபிட்டலு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்ரு, அதுக்கப்புறம் நம்பரு, அதுக்கப்புறம் அட்டு, அதுமாதிரி போட்டுட்டு கீழே வந்தீங்கன்னா கண்ட்ரி செலக்ட் பண்ண சொல்லும். இது வந்து மொபைல் மொபைல் நம்பருக்கு போடுறதுக்காக கண்ட்ரி. இந்தியா எங்கே இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கிங்க, அந்த மொபைல் நம்பருக்கு போடணும். இந்தியா இப்போ வந்து இதில் மொபைல் நம்பருக்கு போடணும். இதில் தான் நிறையா வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க எனக்கு, மொபைல் நம்பர் வரல, ஓடிபி வரலன்னு. நீங்கள் ஏற்கனவே கொடுத்த மொபைல் நம்பர் திரும்ப திரும்ப கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஓடிபி வந்து இன்கரெக்ட்னா வரும். இதுக்கு வேறு மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஆப்பிள் ஐடி கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்தால் அது வந்து அப்செட் பண்ணாது. இதுக்கு இப்போ வேறு நம்பரு மொபைல் நம்பரை வேறு மாற்றி கொடுங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த கேப்சூல் வரும், அந்த கேப்சூல் டைப் பண்ணிக்கோங்க. கேப்சூல் டைப் பண்ணி டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். உங்களோட மெயில் ஐடி நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வந்துடுச்சு பாருங்கள். அதை இதில் டைப் பண்ணிக்கோங்க, நம்பரை டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்ததும் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். மொபைல் நம்பரு
ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு வாட்டி தப்பாக பண்ணிட்டீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் கொடுக்காதீங்க, வேறு நம்பர் மாற்றி கொடுங்க. அதுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அது ஓடிபி வந்துடுச்சு. அந்த ஓடிபி இதில் டைப் பண்ணிவிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் ஐடி கிரியேட் ஆகிடும். வேறு நம்பர் மாற்றி கொடுங்க. இதில் தான் வந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணது. ஒரு வாட்டி மிஸ்டேக் பண்ணி ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு அப்செட் ஆகாது. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆப்பிள் ஐடி சக்ஸஸ். அந்த ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு மேலே போட்டிங்க இல்லையா, ஃபஸ்ட் லெஃப்ட் கேபிட்டலு, ரெண்டாவது ஸ்மாலு, நம்பரு, அட்டு, அதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. ஏதாவது ஆப் டவுன்லோட் பண்ணால் ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஆப்பிள் ஐடிங்கிறது உங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்குங்க. பாஸ்வேர்டு வந்து இப்போ நீங்கள் போட்டிங்களா அந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க தமிழ், வளர்க தமிழர்கள். நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.